மனிதனுக்கு வர்ற 4448 விதமான நோய்களுக்கு ஒரே மருந்து. அந்த மருந்தை வந்து மனசு வச்சாதான், அதை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சாதான் அது வந்து அவங்களுக்கு உபயோகப்படும். ஹோமியோபதி பார்த்தாச்சு, சித்தா பார்த்தாச்சு, ஆயுர்வேதிக் பார்த்தாச்சு, அலோபதி பார்த்தாச்சு, நேச்சுரோபதி பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்துட்டு எதுவுமே நோயை தீக்கலைன்ற நிலை வந்திருக்கும்போது, சரி எல்லா இருக்கிற இவ்வளோ மருத்துவமும் பார்த்து எல்லாம் வந்து கைவிட்ட நிலையில் அவங்களுக்கு என்ன செய்கிறது, பழைக்கணும், வாழணும் என்ற ஒரு ஆசை இருக்கும்போது ஒரே ஒரு இது மட்டும்தான் எனக்கு தெரியுது. இயற்கை மனுஷனை வாழறதுக்காக எது உருவாக்கியதோ அது மட்டும்தான் மனுஷனுக்கு வாழ வைக்கும் ஒரு மாமருந்து என்றது நான் அனுபவத்தில் உணர்ந்தும் சிந்தனையை தூண்டி சிந்திக்கும் போது அந்த பகுத்தறிவில் எனக்கு தெரிஞ்சதும் இந்த ஒரு மருத்துவம் தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் மனுஷங்களுக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஊறி போன பழக்க வழக்கங்கள் இருக்குது. அந்த பழக்கம் நம்ம எதுவுமே பழக்கத்தில் வர்றதுதான், ஒரு நம்பிக்கையில் வர்றது. பழக்கத்தில் சின்ன வயசில் சேர்ந்து நமக்கு வந்து எல்லா இயற்கை எல்லாத்தையும் நம்ம மனுஷனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. ஆணுக்கு எப்படி உடலமைப்பு தரணுமோ, பெண்ணுக்கு எப்படி உடலமைப்பு தரணுமோ, இயற்கையில் எதை எதை எந்தெந்த நேரத்தில் எது எது காய்க்கணுமோ, எது எது பூக்கணுமோ, அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையுமே உருவாக்குனது நம்ம மனுஷனுக்குள்ளே கூட குழந்தை உருவாகும் போது உள்ள அப்படியே ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட், அது என்னது, யூரின் தான், மனித யூரின். அதை தான் குடிச்சு தான் அது வளருது. அதை குடிக்கலன்னா அதனுடைய லங்ஸ் கூட விரிவடையாது. குழந்தை வளர்ச்சிக்கு உபயோகப்படுறது எது, யூரின் தான். அது எப்படி அந்த இதை வந்து இயற்கை வந்து அந்த மாதிரி அதை குடித்து குழந்தை தன்னுடைய லங்ஸில் விரிவடையிலிருந்து வளர்ச்சியை கொடுத்து அது வெளியில் வரும்போது முன்னாடி அது போயிடுச்சுன்னா கூட குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி அவங்க தாயை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய எடுத்துடுவாங்க. அதுக்கு உபயோகப்படுற அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இல்லைன்னா அவ்வளோதான் குழந்தை. அந்த யூரின் தான் அந்த குழந்தைக்கு உணவாக பயன்படுது. தாய்க்கும் குழந்தைக்கும் அந்த தொப்புள் கொடி உறவு அவ்வளோ ஸ்ட்ராங் உறவு. அப்படியே வயிற்றில் அப்படியே இருந்தால் அந்த எந்த நேரத்துக்கு குழந்தை வெளியில் வரணுமோ அது அந்த நேரத்துக்கு தான் வர்ற இது. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறமா குழந்தைக்கு தாய் வந்து சீம்பால் கொடுக்கறதுலேருந்து திரும்பி அது குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலேருந்து எல்லாம் தானாக அது எந்தெந்த நேரத்தில் எப்படி வரணும் அது இயற்கை உருவாக்கி கொடுத்தது. இயற்கை கொடுத்ததை சித்தர்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. சித்தர்கள் அதை குடித்து தான் 300 வருடங்கள் வாழ்ந்தாங்க. நல்ல சரியான பழங்கள் காய்கறி அந்த மாதிரி எல்லாம் சித்தர்கள் சாப்பிட்டு இயற்கையான காற்றை சுவாசித்து வெயில் மனுஷன் பஞ்சபூதங்களால் உருவான பட்டவன் போது பஞ்சபூதங்களில் நெருப்பு வந்து சூரிய வெளிச்சம்ன்றாங்க. அந்த சூரிய வெளிச்சம்தான் விட்டமின் டி நமக்கு கிடைக்கும். அந்த சூரிய வெளிச்சத்துக்காகவே வெளிநாட்டிலேருந்து வந்து கோவாவில் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஆணு அஞ்சலம் பீச்சில் சில பீச்சுங்களெல்லாம் அப்படியே படுத்திருப்பாங்க. அவங்க உடம்புல அந்த வெயில் படணும்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் அந்த வெயில் இல்லை. அவங்க ஊரில் வெயில் இல்லாதனால அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து கோவாவில் நியூடா படுத்துக்கிட்டு வெயில் படணும்னு இருக்கிறாங்க. நாம் இந்த நாட்டிலேயே இருந்து நல்லா வெயிலும் அடிக்குது. கால வெயில் நமக்கு முக்கியம். அந்த வெயில் தான் நமக்கு வந்து விட்டமின் டி சத்தை கொடுக்கக்கூடியது. எலும்பு உறுதியாகணும்னா விட்டமின் டி சத்து வேணும். அந்த டி சத்து சூரிய வெளிச்சத்தில் தான் நமக்கு கிடைக்கும்.
அந்த பஞ்சபூதங்களால் ஆன மனுஷனுக்கு அந்த பஞ்சபூதங்களே நோயை நீக்கும் மருந்தா பிரயோஜனப்படுது. நமக்கு சிவாம்பு யூரின் தெரப்பி எப்படி செய்யணும், நான் பல வீடியோக்களை இங்கே இதில் போட்டுட்டேன். எல்லா வீடியோக்களும் நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும், அதை தெளிவாக சொல்லியிருக்கேன். வேறு கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஒவ்வொரு வீடியோவிலும் எவ்வளோ மேட்ரு அதை படித்து அவங்கவுங்க தானாக சுயமாக பண்ணிக்கக்கூடியது. இது யாரையும் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஆஸ்பத்திரிக்கும் போய் எந்த டெஸ்ட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தானாக அவங்களே ஸ்டார்ட் பண்ணி செய்ய வேண்டியது தான். என் உடம்பில் நோய் வருதுன்னு தெரிஞ்சால், உடம்பில் ரொம்ப சோர்வாக இருந்தால், உடம்பில் எங்கேயாவது ஒரு கெட்டியாக பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தால், கட்டி எங்கேயாவது சின்ன கட்டி வந்தால், கட்டியை கூட இது கரைக்குது. சிவாம்பு, ஓல்டு சிவாம்பு பண்ணிவிட்டு, இல்லைன்னா புதுசாக இருந்தால் கொதிக்க வச்சு பாதியாக்கி நல்லா போட்டு நல்லா மாலிஷ் பண்ணால் உடனடி நிவாரணம். எங்கேயாவது வலி இருக்கா, வலிக்காக வலி மாத்திரை யூஸ் பண்ண பிரயோஜனப்படாது, அதை அடக்கி வைக்கும். அது ஏதாவது சைடு எஃபெக்டும் கொடுக்கும் அலோபதி. அது அடக்கி வச்சு என்ன பிரயோஜனம், வலி அதுக்கு கம்ப்ளீட்டாக நீக்குதா? ஆனால் சிவாம்பு வந்து கம்ப்ளீட்டாக நீக்குது. வலி இருக்கிற இடத்துல நான் சொல்கிற மாதிரி சிவாம்புவை போட்டு நல்லா மாலிஷ் பண்ணுங்க. ஒரு தடவை போட்டு நல்லா மாலிஷ் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சூடாக சிவாம்பை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சிவாம்பாக இருந்தால் நல்லா கொதிக்க வச்சு பாதியாக சுண்ட வச்சு அதை எடுத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் சூடாக நல்லா அப்படியே போட்டு உடம்பு எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல போட்டு நல்லா உருவி உருவி உருவி, வீக்கம் இருந்துச்சுன்னா வீக்கம் போயிடும், வலி இருந்துச்சுன்னா வலி குறையுது. ரொம்ப நோய் வந்து முத்தின ஸ்டேஜ், கேன்சர் பேஷண்ட்ஸ் இது மாதிரி இருக்கிறவங்க எந்த விதமாகவும் மனசு தளர விடாமல், கேன்சர் பேஷண்ட் தேர்ட் ஸ்டேஜாக இருந்தாலும் ஃபோர்த்து ஸ்டேஜாக இருந்தாலும் கைவிட்ட நிலையில் இருந்தாலும், டாக்டர்ஸ் கைவிட்டிருந்தாங்க, ஆனால் உங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்குன்னா, மனசில் உங்களுக்கு ஆசை இருக்குதுன்ற ஒரு இது இருந்ததுன்னா, உடனடியாக சிவாம்பு தொடங்கிடுங்க. குடிக்கிறது, மாலிஷ் பண்ணுறது, குடிக்கிறது, மாலிஷ் பண்ணுறது, நல்லா உடம்புக்கு மாலிஷ் பண்ணி 20 நிமிஷம் வெயிலில் இருந்து உடம்பில் நல்லா விட்டமின் டி சத்தை நல்லா எடுத்துக்கிட்டு, செம்மண் இருந்துச்சுன்னா செம்மண் பட்டி போடுங்க. செம்மண் நல்லா பூமி மண் நல்லா அடி மண்ணாக இருக்கணும். நல்ல மண்ணை வந்து சிவாம்பு போட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு, மெலீசாக வெள்ளை துணி நல்லா காட்டன் துணியில் இந்த நல்லா குழைச்ச அந்த செம்மண் அதில் போட்டு அதை இது போட்டு நல்லா, வயிற்றில் ப்ராப்ளம் இருக்கா, லிவர் கேன்சராக இருக்கா, போட்டு நல்லா கட்டுங்க. கட்டிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க. நைட்டு காலையில் எடுத்து இது பண்ணிடுங்க. அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. வயிற்றில் இருக்கிற கேன்சருக்கு வேலை செய்யும். பிரெஸ்ட் கேன்சராக இருந்தால் பிரெஸ்ட்டுக்கு அது யூஸ் பண்ணுங்க. செம்மண், செம்மண் பட்டி சொல்லுவாங்க. ஏன்னா அது மண், பஞ்சபூதங்களில் மண் சத்து ஒன்று, அதில் வந்து நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த கட்டியை வந்து மெது 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 மெதாக கரைக்கக்கூடிய குணம் செம்மண்ணுக்கு இருக்குது. அதனால தான் செம்மண்ணில் வெறும் காலில் நடங்கன்றாங்க. நம்ம வீட்டில் கூட ஆக்சுவலாக செம்மண்ணிலேயே நம்ம குழைச்சி நம்ம சிமெண்டில் போட்டு மொழுகிற மாதிரி செம்மண்ணில் மொழிவில்லாம் போல் இருக்குது. வெறும் காலில் செம்மண்ணில் நடந்தால் நல்லதான போது, நம்ம நடக்கிற இடத்துல அது செம்மண்ணிலே போட்டு இது பண்ணிக்கலாம். வெயிலே நமக்கு கண்டிப்பாக தேவை. வெயில் பால்கனியில் இல்லை வந்து மொட்டை மாடியில், மொட்டை மாடியில் போய் இருங்க. எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் வீட்டில் ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மொட்டை மாடி இருக்கும். காலை வெயில் படட்டும், ஒரு 1/2 ஹவர் வெயில், காலையில் வெயில இப்படி நல்லா கண்ணால் பார்த்தா கூட கண்ணுக்கு நல்லது. சிவாம்பு கண்ணுக்கு யூஸ் பண்ணுங்க. அந்த கண் குவளையில் வச்சு நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். வாயில் நல்லா கொப்பளிங்க. அப்புறம் காதில் கூட, காது ப்ராப்ளம் தெரிஞ்சதுன்னா ஒரு 2 ட்ராப்ஸு காதில் போட சொல்கிறாங்க. காதுக்கு நம்ம சூடாக கொஞ்சம் சூடாக நல்லா இப்படி போட்டு நல்லா இப்படி இப்படி மாலிஷ் பண்ணணும். காது ப்ராப்ளத்துக்கு காதில் மாலிஷ் பண்ணணும். கண்ணுக்கு சிவாம்பை இப்படி கண் குவளையில் வச்சு நல்லா 2 இது வச்சுட்டு இப்படி வச்சு கண்ணை இப்படி இப்படி உருட்டணும். அப்போ கண்ணில் கேட்ராக்ட் இருந்தால் கூட அது கூட குறையுது. அப்படியே ஒருத்தருக்கு ஆயில் பட்டு கை அப்படியே ஃபுல்லாக மேலே தோல் விழுந்துருச்சு,
பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்குது. சிவாம்பு போட்டு 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 எப்படி நம்ம நார்மலாக கை இருக்குமே, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ ஆயில் பாடுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி மேலே தோலெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு ஒருத்தருக்கு. எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்கள். சிவாம்பில் அவ்வளோ குணம் இருக்குது. நல்லா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம இது சாதம் சாப்பிடாம தினை அரிசி, தினை இந்த சிறுதானியங்கள், சிறுதானியங்கள் ஃபுல் ஃபைபர் சத்து இருக்குது. சிறுதானியங்கள் அம்பளி மாதிரி, நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அம்பளி எப்படி செய்கிறதுன்ட்டு, அந்த மாதிரி அது நல்லா ஊற வச்சு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஊற போட்டால் அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி நிறைய விட்டு கஞ்சி மாதிரி, கஞ்சி சாதம் நம்ம காலையில் எப்படி சாப்பிட்றோமோ அப்போ ப்ரோபயாட்டிக்கு ஃபுல்லாக குட் பாக்டீரியா தயாராகிடும். உடம்புக்கு ப்ரோபயாட்டிக் குட் பாக்டீரியா ரொம்ப முக்கியம். அதுவும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர் நோயை தடுத்து வேறு இடத்துக்கு எங்கேயும் பரவாமல் இருந்து அங்கே இருந்து நோயை வந்து நீக்கிற மாதிரி உணவுகளை சாப்பிடணும். சிவாம்பு யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டயட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த நோயிலிருந்து விடுபட்டுடலாம், வாழலாம், வலி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ 4th stage ஆயிடுச்சு அண்ணும்போது அப்போ டாக்டர் நீங்கள் அவ்வளோதான், வீட்டில் அவங்க எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, வீட்டிலே விட்டுடுவாங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 4th stage அந்த நினைப்பு இருந்துக்கிட்டு அதுவே அது உருக்கி 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 மனுஷனை வாழலாம்னு நினச்சவங்களுக்கு அவங்களுக்கு கற்பனை நிறைய இருக்கும். அப்படி வாழணும் இப்படி வாழணும், கடைசியில் குண்டு போட்ட மாதிரி ஆகிடும். அப்போ அதிலிருந்து அவங்க விடுபடணும் இல்லை, அப்போ வாழணும் இல்லை. அவங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி வாழணும்னா இதை தான் செய்யணும். ஃபுல்லாக டயட்டை மாற்றிடுங்க. சிவாம்பு குடிங்க, மாலிஷ் பண்ணுங்க, நல்லா கொஞ்சம் வெயிலில் படு இருங்க, கொஞ்சம் உடம்பு நல்லா உடம்புக்கு நல்ல ஒரு சக்தி வந்துடும். அந்த சக்தி வந்த உடனேனா உங்கள் ரொட்டீன் லைஃபு, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. யாரையாவது போய் பார்க்கணுமா போய் பாருங்கள், வாங்க, திரும்பவும் சிவாம்பு உடம்புக்கு போட்டு நல்லா மாலிஷ் பண்ணுங்கள், குடிங்க. கை மருந்து எங்கே போனாலும் வா, இப்படி கையில் பிடிச்சி கூட இப்படி குடிச்சிடும். இது வந்து உங்களுக்கு ஒரு மறு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம். சிவாம்பு தெரப்பி சாதாரண விஷயம் கிடையாது, இது இயற்கை கொடுத்த மாமருந்து. இதை சரியாக உணர்ந்து அது எப்ப ஏன்னா எல்லாம் பழக்கப்படுத்திட்டாங்க, அது வேஸ்ட்னு சொல்கிற மாதிரி பழக்கப்படுத்தி விட்டாங்க. அந்த பழக்கத்தை வந்து எல்லாம் பழக்கப்படுத்தி விட்டுருக்காங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கண்மூடித்தனமாக அது அப்படியே விட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இது இயற்கை கொடுத்த வா மருந்தாச்சுன்னு நினச்சதுக்கப்புறமா இப்படி விட்டதெல்லாம் இனிமே விடக்கூடாது, இப்படி இப்படி குடி அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியது தான். ஒரு டம்ளர் எடுத்துக்க வேண்டியது தான், ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் விட்டுட வேண்டியது தான், லாஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட வேண்டியது தான். இப்படி எடுத்து மெதுவாக நம்ம ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிக்க வேண்டியது தான். உடம்பு நல்லா ஆகணும், நம்ம நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கணும், நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், அந்த நினைப்போட சிப் பண்ணி சிப் பண்ணி மெதுவாக குடி. அதுதான் ஃபஸ்ட்டு இது, மைண்டை பீஸ்ஃபுல்லாக வைக்கும். நல்லா நைட்டு தூங்கும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா டீப் ஸ்லீப்பு, அந்த டீப் ஸ்லீப்பில் தான் உங்களுக்கு வந்து மெலட்டோனின் அண்டு செரட்டோனின் அந்த வரும். அதுதான் ஃபஸ்ட்டு சிவாம்பில் வரும். அதனால் அதை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் ஒரு ஒரு எனர்ஜி செய்யக்கூடிய வேலையில் ஒரு இது உடம்பில் வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அது கைவிட்ட கேஸுங்க கேன்சர் பேஷண்ட்ஸு என்ன செய்வீங்க, இந்த எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சிட்டு உயிர் வாழணும். உயிர் வாழ்ந்துக்கிட்டு அவங்களுடைய என்ன செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே போகணும். ரொட்டீன் லைஃப், உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்கன்ற நான் எதுவுமே 3rd stage ஆச்சு 4th stage ஆச்சுன்னு அவங்க விட்டுட்டா அதோடு விட்டுடாதீங்கன்றேன். நான் சொல்கிற மாதிரி இது உங்கள் மருத்துவத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே நீங்கள் வாழுங்க, வாழற வரையும் வாழுங்க. யாருக்குமே வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாது. எந்த வயசு இந்த வயசில் போவாங்களா, வயசானவங்களை வரையும் போவாங்களா, எப்போ போவாங்க யாருக்குமே தெரியாது. கேன்சர் பேஷண்ட்ஸாக அது மட்டும்தான் கிடையாது, மனுஷனுக்கு டிபி வருது, ஹார்ட் அட்டாக் எந்த நேரத்தில் புட்டுன்னு போயிடுறான்னு சொல்ல முடியாது. அது கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மனுஷனுக்கு ஹார்ட்டை பாதிக்குது. நோயின்னு சொல்லும்போது எத்தனையோ நோய்ங்க இருக்குது.
அதனால கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு இதை உங்கள் கை மருந்து நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டு இருந்து நீங்கள் உங்களால் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு எவ்வளோ ஏஜ் வரையும் உங்களால் வாழ முடியுமோ சந்தோஷமாக வாழுங்க. உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் பாதிப்பு இல்லாமல் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இதை பண்ணிக்கிட்டே இருந்தால் வாழற வரையும் சந்தோஷமாக வாழலாம். சிரித்த முகத்தோடு வாழுங்க. எந்த விதமாகவும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே